மாதிரி மீனாட்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் சோயா பீன்ஸ் வச்சு காரசாரமான ஒரு ட்ரை கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க அழகாக நல்ல சக்கச்சவேர்னு நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. காரசாரமான்ற வார்த்தையை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தாளிக்க கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 1/4 கிலோ சோயா எடுத்திருக்கேன், உரித்த அளவு தான் கணக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே முத்து போல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில் அளவு தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு இதை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிருவோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிரேவியாக அரைச்சிடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறக்குறனு அரைச்சிடணும். ரொம்ப மை போல் அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு குக்கரில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி பொரிஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சோண்டு தாளிக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருவோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி போல் ஆயிரணும். இங்கே பாருங்கள் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள் வெங்காயம் எப்படி கண்ணாடி போல் ஆயிட்டுருக்குன்னு, கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம சோயா பீன்ஸை சேர்த்துருவோம். அழகாக க்யூட்டாக ரெட் கலரில் இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக. இப்போ ஃபுல் சோயாவையும் சேர்த்துட்டு நம்ம கரண்டியால் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சோயாவையும் ஒரு 2 கலர் கிளறிடுவோம். இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இங்கே பாருங்கள் இப்போவே கிரேவி மாதிரி எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெரட்டிடுங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போயிடணும். இங்கே பாருங்கள் நல்லா கோட்டாயிடுச்சு, எல்லாம் நல்லா கலந்து வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படியே வேணாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து விசில் வச்சு கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் செய்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை கலந்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குவோம் நம்ம. இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, குழம்பு மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சுருவோம். விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ட்ரை கிரேவின்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இங்கே பாருங்கள் விசில் வச்சதுக்கப்புறம் இந்தளவு திக்காயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடியை திறந்ததுக்கப்புறம் வத்த விடுவோம்.
நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வத்த விடணும். இப்போ இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வத்திடுச்சு. இங்கே பாருங்கள் குக்கரில் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சின்னு. குக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். அந்த மசாலாலாம் நல்லா வந்து சோயாவில் வந்து கலந்துருச்சு. எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம் குழம்பு மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட சோயா ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெட் கலராக க்யூட்டாக நம்மளோட சோயா. இதே சமயத்தில் இவ்வளோ நேரம் குக் பண்ணியிருக்கோம், கரைஞ்சிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த கிரேவியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சோயா அங்கங்கே முழுசு முழுசாக தெரியுது பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தேங்காவோட கிரேவி தான் வந்து அப்படியே நல்லா நம்மளுக்கு சுக்கா டைப்பில் நல்லா பெரட்டி வந்திருக்கு. மிச்சபடி சோயாலாம் ஒன்றும் குழையலை, அங்கங்கே ரெட் கலரில் க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மேலே கொஞ்சோண்டு கார்னிஷ் காண்டி மல்லித்தலை வச்சுருக்கேன். எவ்வளோ ரெட் கலரில் அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சாம்பார் சாதத்தோட, பருப்பு சாதத்தோட, ரச சாதத்தோடலாம் செம்ம காம்பினேஷன் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.